வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சனிக்கிழமைதான் விடியற்காலை அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு தூண்கள் இடித்து தகர்த்திருக்கிறார்கள். ஒரே நாள் இடைவெளியில் நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வர முடியாத சூழலில் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும், இந்த போராட்டத்தில் வலு சேர்க்க வேண்டும், ஈழ விடுதலையில் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த களம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்று போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்கின்றோம். தோழர்களே, அங்கே இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இன்றைக்கு விடியற்காலை அதை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். உணவின்றி திலீபன் எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரோ அதே போல 3 நாட்கள் அந்த மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்துதான் இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்காலினுடைய அந்த நினைவு தூண் மீண்டும் நாட்டப்படும் என்று துணை தூதர் அங்கே இருக்கிற துணைவேந்தர் சர்க்குல ராஜா அறிவித்திருக்கிறார்கள். அவர் நேற்றுக்கு இரவு ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்திருக்கிறார், ஒருவரோடு பேசிய ஆடியோ ஒன்று. அந்த ஆடியோவில் சிங்கள தலைமையிடமிருந்து வந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இடிக்க முனைந்தோம் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து சிங்கள அரசோ அல்லது அங்கு இருக்கின்ற யாருமே இது குறித்து பேசவில்லை. முற்றிலுமாக நாங்களே இதை பொறுப்பெடுத்துக் கொண்டோம் என்று துணைவேந்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அம்பலமாய் கொண்டிருக்கின்றது. முற்றிலுமாக அங்கே ஒரு இன அடையாளம் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அந்த முள்ளிவாய்க்கலுடைய துணை அகற்றியிருக்கிறார்கள். தோழர்களே, இங்கே தமிழ்நாட்டிலே எப்படி தந்தை பெரியாருடைய சிலையை அடித்து உடைக்கிறார்களோ, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறார்களோ, எப்படி இங்கே இருக்கின்ற தமிழினத்தினுடைய அடையாளத்தை அளிக்க நினைக்கிறார்களோ, அதே போலதான் அங்கே தமிழினத்தினுடைய அடையாளத்தை அளிக்க நினைக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த இனப்படுகொலை அந்த அடையாளம் இல்லாமல் செய்வதற்காக இன்றைக்கு முயற்சி செய்கிறார்கள். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் அங்கு இருக்கும் பொழுதே இது நடக்கின்றது. ஜெய்சங்கர் அவர்கள் அங்கு போகிறார்கள். 13வது சட்ட திருத்தம் குறித்து கேள்வி கேட்டால் 13வது சட்ட திருத்தம் இலங்கை முடிவு செய்யும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஜூலை 19 1987 ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனம் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் 13வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தை அழித்தொழித்து 20வது சட்ட திருத்தத்தை முயற்சி செய்கிறார்கள் பச்சை சகோதரர்கள். இது இந்தியாவுக்கு எதிரானது. இது குறித்து இந்தியா எந்த கவனமும் செய்யவில்லை. இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக, இந்தியா போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் இலங்கை செய்கிறது. ஆனால் இலங்கை இது குறித்து, இந்தியா இது குறித்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை, எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலையாக இருக்கின்றது. தோழர்களே, இன்றைக்கு இந்த மாதிரியான இனப்படுகொலை நடக்கிறது. இனத்தினுடைய அடையாளத்தை அவங்க சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், அங்கே ஒற்றை இலங்கை ஆட்சியை, ஒற்றை சிங்கள ஆட்சியை அங்கே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதற்கு ஆதரவாக இருக்கின்ற இந்தியா இங்கே ஒற்றை ஆட்சியை நிறுவ முயற்சிக்கிறது. இந்துத்துவ அந்த பயங்கரவாத அரசை, பயங்கரவாத இன அரசை இங்கே நிறுவ முயற்சிக்கிறாரு. தனித்த தேசிய இனத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்துடைய அடையாளத்தை சிதைக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு இங்கே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே சந்தை என்று உருவாக்க முயற்சிக்கிறார்கள். 2 அரசுகளும் ஒரே மாதிரிதான் செயல்படுகிறார்கள். அங்கே சிங்கள பௌத்த பேரினவாத அரசை நிறுவ முயற்சி செய்கிறார்கள். இங்கே இந்தியா என்கின்ற அந்த அரச பயங்கரவாதத்தை இங்கே நிறுவ முயற்சி செய்கிறார்கள். 2 அரசுகளும் ஒரே நிலைப்பாடைத்தான் இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வலதுசாரி பயங்கரவாதம் எப்படி சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அங்கே ட்ரம்பை வைத்து பார்க்கலாம். ட்ரம்ப் எப்படி சரிந்தார் என்பதற்கு நாளைக்கு அடுத்த கட்டமாக மோடி இங்கே சரிவார். இதுதான் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது. நாளைக்கு பச்சை அங்கே சரிவார்கள், அங்கே அழிவார்கள். அதற்கான இன பயங்கரவாத அரசை ஒருபோதும் தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த தேசிய இனமும் அங்கீகரிக்காது, அதை அனுமதிக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்வார்கள். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு தேசிய இனத்துடைய உணர்வுகள், தேசிய இனத்துடைய உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டால், பறிக்கப்பட்டால் இந்தியா பல நூறு நாடுகளாக சிதையும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். நாளைக்கு இந்தியா இன்றைக்கு இந்தியா என்பதை கட்டமைக்க, மதவெளி அரசை கட்டமைக்க முயற்சித்தால் இந்தியா பல நூறு நாடுகளாக சிதறும். இதேதான் அன்றைக்கு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதை நாம் பற்ற வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கும். அதை நோக்கி நாம் தனித்த அந்த தேசியத்துடைய விடுதலை நோக்கி பயணப்படுவோம். போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.